ஹலோ அண்ட் வெல்கம் டு செமாஸ்டிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை பார்க்க போறோம். அது என்னதுன்னா மதுரை ஸ்டைல்ல சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை. சுவரொட்டிக்கு இன்னொரு பேரு மண்ணீரல். வாங்க அதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்துடலாம். 150 கிராம் மண்ணீரல் சுடுதண்ணில போட்டு நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் அளவு எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் எவ்வளவு பொடி பொடியா நறுக்கிறீங்களோ அவ்வளவு ருசியா இருக்கும் நம்ம மண்ணீரல் பெப்பர் ஃப்ரை. பாதி வெங்காயத்துக்கு கால் தக்காளி அளவு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், பிளஸ் டேஸ்டையும் ரொம்ப அதிகரிச்சு கொடுக்கும். இப்ப நான் காட்டுற மசாலா எல்லாம் 150 கிராம் மண்ணீரலுக்கு மட்டும்தான். இன்கேஸ் நீங்க லார்ஜ் குவான்டிட்டி செய்யணீங்கன்னா மசாலாவை அதுக்கு ஏத்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, சீரகம் 1 டீஸ்பூன், முழு மிளகு 5-6, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க 5-6 முழு மிளகையும் போட்டுக்கோங்க. சீரகம் மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துடணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சும்மா நல்லா டாஸ் பண்ணிக்கணும். அடுத்ததான் எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கழுவி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சோரட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சோர் ரொட்டியில அதிகமா தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேருங்க. சோரொட்டி வேகிறதுக்காகவே நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்க குழந்தைங்களுக்கு சூப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்துட்டு சூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரை செஞ்சுக்கலாம். அடுத்ததா பேனை லாக் பண்ணி 5-6 விசில் வச்சு சோர் ரொட்டிய குக் பண்ண போறேன். 5-6 விசில் வச்சதுக்கு அப்புறம் நான் பேனை ஆஃப் பண்ணிட்டேன். சோரொட்டி நல்லா வெந்திருக்கு. நான் சூப் எடுக்காத காரணத்துக்காக 1/2 டம்ளர் மட்டும்தான் வாட்டர் சேர்த்திருக்கேன். நீங்க குழந்தைங்களுக்கு சூப் வைக்கணும்னா 1.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சோரொட்டிக்கு. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச மண்ணீரல தனியா எடுத்து வச்சுட்டு அதே கடாயில மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச மண்ணீரல ஆட் பண்ணிடலாம். 2 நிமிஷம் மண்ணீரல டாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூப் வைக்கும் போது காரம் எதுவும் ஆட் பண்ணல, 5-6 மிளகு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது அவ்வளோ காரத்தை தராதனால நீங்க இப்போ வந்து மிளகாய் தூளையும் மல்லித்தூளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க. டு மீடியம் ஹீட்ல வச்சு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி கொடுங்க போதும். ஹை ஹீட்ல வச்சிங்கன்னா மசாலா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த சோரொட்டியை 5-6 விசில் வச்சு வேக வச்சனால ரொம்ப வதக்கி கொடுக்க வேண்டாம். கோட்ஸ் பிளீன்ல லாட் ஆஃப் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அயன் டெஃபிஷியன்சி, அனிமியா போன்ற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் சோரொட்டி ஒரு ஹீமோக்ளோபின் பூஸ்டரா இருக்கும். அயன் லெவலை சட் சட்டுன்னு ஒரு 2 வாரத்துல ஏத்தி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கண்டினியூவஸா கோட்ஸ் பீன் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மண்ணீரல் பெப்பர் ஃப்ரை கம்ப்ளீட்டா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா ஒரு டாஸ் பண்ணுங்க போதும். பெப்பர் ரொம்ப வச்சு வதக்க பெப்பர் வந்து கசப்பு கொடுத்துரும். எப்பயுமே எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் பெப்பர் ஃப்ரைலாம் செய்யும் போது கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி கொடுத்து ஆஃப் பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கருவேப்பிலையில இதை ஆட் பண்ணலாம்.
நல்லா கலரி கொடுத்து எடுத்துருங்க. தேவையான அளவு வேணும்னா நடுவில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சூப்லேயே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் அதிகம் உப்பு வேணும்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதோ உங்களுக்காக ரொம்ப சுவையாக மதுரை ஸ்டைலில் சுவரட்டி மண்ணீரல் பெப்பர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இஃப் யூ லைக் மை ரெசிபீஸ் ப்ளீஸ் போஸ்ட் யூர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் டு சனாஸ் டேஸ்டி கிச்சன். அட் த சேம் டைம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை பை.